தமிழ்நாடு பகுதிநேர ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பாக சென்னை டிபிஐ வளாகத்தில் மாநிலம் தழுவிய தொடர் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இதில் மாநில தலைவர் கீதா, மாநில செயலாளர் ஜெயப்பிரியா, மாநில பொருளாளர் ஜெயசுதா, துணை செயலாளர் மாரியம்மாள் உட்பட அனைத்து மாவட்டத்திலிருந்தும் பகுதிநேர ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் எங்களது கோரிக்கையை அரசு எந்தவித பதிலும் தெரிவிக்காதது வேதனை அளிப்பதாகவும், கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி மறுப்பதாகவும், எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டத்தை நிறுத்தப் போவதில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் மாநில செயலாளர் ஜெயப்பிரியா அவர்கள் பேசுகையில், திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியான 1-8-1 உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும், தொகுப்பு ஊதியத்தை ரத்து செய்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், அரசு பள்ளிகளில் பகுதிநேர ஆசிரியர்களாக பணிபுரியும் உடற்கல்வி, ஓவியம், இசை, தையல் கணினி உள்ளிட்ட 8 துறைகளில் 12 ஆண்டுகளாக தொடர்கின்ற இந்த நிலையை அரசு செவிசாய்த்து எங்களது கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்றும், மீண்டும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் என்பதும் அவர்கள் தெரிவித்தனர். இதனால் மீண்டும் அரசுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும், அதன் அடிப்படையில் ஒரு சுமூகமான தீர்வு அமைய வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் எங்களது கோரிக்கை ஏற்காத பட்சத்தில் தொடர்ந்து தொடர் போராட்டம் நடைபெறும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.